ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் டேட்டா என்ட்ரி, டைப்பிங், காப்பி பேஸ்ட், இது போல் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இது போல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சூப்பராக எர்ன் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஆன்லைன் மணி நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாபை நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணிக்கலாம், லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் நோ ஏஜ் லிமிட், யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் இந்த டைமுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணி எர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஏர்னிங் வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000, டோட்டலாக 6000 ரூபீஸ் கிவ் அவேல ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். அவங்களோட கூகுள் பே ஆர் ஃபோன் பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணால் போதும். கிவ் அவே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிவ் அவே லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட் இந்த ஜாப்ல அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாபோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்னு பார்த்துடலாம். பொதுவாக நம்ம கூகுளில் ஏதாவது ஒரு கீவேர்டு ஆர் வேர்ட்ஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது அது ரிலவெண்ட்டாக நிறைய வேர்ட்ஸ் ஆர் நிறைய ரிசல்ட் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆன்லைன் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அது ரிலவெண்ட்டாக நிறைய ரிசல்ட் விசிபிள் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டாக விசிபிள் ஆகிக்கிற ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸையும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணும்போது அது ரிலவெண்ட்டாக இருக்கிற நிறைய வெப் பேஜஸோட லிங்க்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ ஷோ ஆகிட்டு இருக்கிற ரிசல்ட்டுக்கு டாப்பில் ஏடி அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வெப்சைட்காரங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸில் யார் சர்ச் பண்ணாலும் எங்களோட வெப்பேஜ் டாப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி கூகுள்கிட்ட பே பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இவங்களோட வெப்சைட்டெல்லாம் டாப்பில் ஷோ ஆகுது, அதுவும் ஆட் மென்ஷனாகி ஷோ ஆகுது. இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, நம்ம தேடுற வார்த்தையும் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டில் விசிபிள் ஆகிருக்கிற சைட்டும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அதாவது ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி நம்ம ரிசல்ட்டை சப்மிட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேச்சர் ஆஃப் ஒர்க். இந்த ஒர்க் யார் வேணாலும் ஈஸியாக பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ண போகிற வெப்சைட்டோட நேம் லைன் பிரிட்ஜ். இந்த வெப்சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றின ரிவ்யூஸை பார்த்துடலாம். டிஜிட்டல் ஸ்கேமா நேம், ஆன்லைனில் நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததுல நல்ல ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த டஸ்ட் பிளேட் வெப்சைட்லேயும் 4.9 ரேட்டிங்ஸ் கொடுத்து நல்ல ரிவ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபியூச்சர்டு கஸ்டமர் வெப்சைட்லேயும் 4.7 ரேட்டிங்ஸ் கொடுத்து நல்ல ரிவ்யூ பண்ணிக்கிறாங்க. இந்த வெப்சைட் ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட், 350 லாங்குவேஜஸ்க்கு மேலே சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் வேர்ல்டு வைட்லேருந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணி நல்லாவே இன் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுவும் இந்த வெப்சைட்டில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸை நல்ல பேமெண்ட்டோடவே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறாங்க. வாங்க இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மெனுபாருக்கு மேலே ஜாயின் அவர் டீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் அவர் டீம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் நிறைய ஜாப்ஸ் கேட்டகரிஸ் நம்மளுக்கு விசிபிள் ஆகிட்டு இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிகளையும் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும். இது என்னென்ன கேட்டகரிஸ்னா, கார்பெட் அசோசியேட்ஸ், ரேடர்ஸ், அனடேட்டர்ஸ் அண்ட் டெஸ்டர்ஸ், டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ், இது போல் எக்கச்சக்கமான ஜாப் ஓப்பனிங்ஸ் இந்த வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்குறக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட் எந்தெந்த கம்பெனிஸ் கூட டைப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது அடாப், ஆரக்கல், ப்ராக்ரஸ் அண்ட் வேட் ப்ரெஸ், சைட் கோர், இது போல் ஃபேமஸான கம்பெனிஸ் கூட டைப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்களோட டிஜிட்டல் அசிஸ்டன்ட், மேனேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்ட்னர்ஸ் இவங்களையும் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவுட்லுக், மைக்ரோசாஃப்ட், தென்டெக், இது போல் ஹை லெவல் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸ்ஏல இருக்குது, அதுவும் அவங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸையும் கூட இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் எந்தெந்த கண்ட்ரீஸில் இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது அதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணி அந்த பிரான்ச்சஸோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது போல் நம்ம ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கிறக்காக எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்க இந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்டு நம்ம ஒர்க் பண்ண போகிற இந்தியாவில் இருக்கிற பிரான்ச்சஸ்ஸான பெங்களூர், சென்னை, மும்பை, இது போல் இந்தியாவில் இருக்கிற அட்ரஸையும் மென்ஷன் பண்ணி அந்த பிரான்ச்சஸோட ஃபோன் நம்பர்ஸையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இது போல் வேல் வயலில் இவங்களுக்கான பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்கும் அதுக்கான அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸை இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இங்கே எங்கேருந்து ஒர்க் பண்ணாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கிறக்காக என் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எந்த டவுட் இருந்தாலும் ஈஸியாகவே இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ண போகிறதால இந்த டெஸ்டர் ஜாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேன் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த டெஸ்டர் ஜாப் கேட்டகரி செலக்ட் பண்ணி லேன் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள்.
இதில் இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்க, 20 இயர்ஸ்க்கு மேலே இந்த வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் 1 மில்லியனுக்கு மேலே க்ரௌட் ஒர்க்கர்ஸ் இந்த வெப்சைட்டில் குளோபல் லெவல் கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணி கெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து வேணாலும் எந்த டைமுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற 5 ஈஸியான ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அந்த ஸ்கில்ஸை இவங்களோட வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணிவிட்டு இவங்களோட அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது, ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷனை அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கான டாஸ்க்கை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும், அதுக்கான பேமெண்ட்டை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. வாங்க இந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணுற ஜாப்ஸில் எப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வீவ் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. அதுவும் வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கான ஜாப்ஸும் இங்கே விசிபிள் ஆகிட்டு இருக்குது. அதுவும் வேரியஸ் டைப் ஆஃப் லாங்குவேஜிலிருந்து ஜாப் விசிபிள் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா லொக்கேஷனுக்கான ஜாப்ஸும் விசிபிள் ஆகிட்டு இருக்குது. சவுதி அரேபியா, UAE, Iraq, France, Belgium, Egypt, India, Indonesia, Malaysia, Spain, Germany, Australia. இது போல் மோஸ்ட்டாக எல்லா கண்ட்ரீஸ்க்கான ஜாப்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இங்கே பாருங்கள், 253 பேஜஸ்க்கு மேலே இவங்களோட ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜாப்ஸ் மட்டும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இந்த கண்ட்ரி ஆப்ஷனில் இந்தியான்னு டிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜாப்ஸும் இங்கே விசிபிள் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்லையும் ஜாப் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், உருது, கன்னடா, ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, இது போல் எல்லா லாங்குவேஜஸுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அதிகமாக ஸ்பீக் பண்ண தெரியுமோ அந்த லாங்குவேஜுக்கான ஜாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இவங்க ப்ரொவைட் பண்ணுற தமிழ் லாங்குவேஜில் எப்படி ஒர்க் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இங்கே விசிபிள் ஆகிட்டு இருக்கிற தமிழ் லாங்குவேஜ்க்கான ஜாப் போஸ்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஜாப் போஸ்டிங் கிளிக் பண்ணுறது இது போல் ஒரு பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இதில் பாருங்கள், இந்த ஜாப் போஸ்டிங்கோட நேம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, பர்சனலைஸ்டு இன்டர்நெட் ஏட்ஸ் எஸ்எஸ்ஆர் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தமிழ் லாங்குவேஜ் ரெக்யூர்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படி கீழே ஸ்கால் பண்ணுங்க. அப்படி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜாப்ல என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படி கீழே ஸ்கால் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒர்க் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும், என்னென்ன ரெக்யூட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இந்த ஜாப்பை உங்கள் வீட்டிலேருந்து எந்த டைமுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். பட் பர் வீக்கில் 20 ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கு என்னென்ன ரெக்யூட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. உங்கள்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு கம்ப்யூட்டர் ஆர் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது மொபைல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதுவும் இன்டர்நெட்டில் உங்களுக்கு சர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணுற டாஸ்க்கை நீங்கள் ஆண்ட்ராய்ட்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஆப்பிள் ஐஃபோன்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் உங்களோட ஜிமெயிலில் தான் உங்களுக்கு ஒர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆர் பேமெண்ட் ரிசீவ் ஆகும்போது ஏதாவது ரிசீவ் ஆனாலும் இவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்காக இங்கே காண்டாக்டர்ஸ் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இதில் உங்களோட நேம், இமெயில் ஐடி, உங்களோட கண்ட்ரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணால் போதும். ஒன்ஸ் அவங்களுக்கு ரிசீவ் ஆனதும் அவங்க உங்கள் ப்ராப்ளத்தை ஃபாஸ்ட்டாகவே கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும், என்னென்ன ஒர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்னென்ன ரெக்யூட்மெண்ட், இதெல்லாமே நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இங்கே அப்ளை நோ கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு உங்களோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். இந்த இமெயில் ஐடி கரெண்டாக ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கிற இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். இந்த இமெயிலுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், இதெல்லாமே டீட்டெயிலாக சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான யூசர் நேம் என்டர் பண்ணுங்கள். அதாவது யாரும் வைக்காத யூனிக் யூசர் நேமாக க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிப்பீட் பாஸ்வேர்டில் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணுங்கள். இந்த பாஸ்வேர்டு 8 கேரக்டர் இருக்கணும். அதில் 1 கேப்டல் லெட்டர், 1 ஸ்மால் லெட்டர் அண்ட் 1 நம்பர் இருக்கிற மாதிரி உங்களுக்கான பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் அப்ளிகேஷன் விசார்ட் அப்படிங்கிற இந்த பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் விசாரில் 9 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். இதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பர்சனல் டேட்டா அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த பர்சனல் டேட்டாவில் உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த கம்யூனிகேஷன் டேட்டா அப்படிங்கிற இந்த ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். அதாவது ஸ்ட்ரீட், கண்ட்ரி, சிட்டி,
பின்கோட் இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. இதில் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணிக்கிற எல்லா ஆப்ஷனும் நீங்கள் கம்பல்சரி என்டர் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் டேட்டா அப்படிங்கிற இந்த ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணதும் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே நியூ என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட ஒர்க் டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த எஜுகேஷன் ஸ்டெப்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட எஜுகேஷன் நீங்கள் என்டர் பண்ணுறதுக்காக நியூ என்ட்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட இன்ஸ்டியூட் நேம், ஜாயினிங் டேட், கண்ட்ரி, சிட்டி, எஜுகேஷன் டைப் இதெல்லாமே நீங்கள் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டெப்ஸை கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் ஏட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்டாச்மெண்ட் டைப்பில் செலக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் ரெசியூம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரெசியூம் அப்லோட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸை பார்த்து ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள்கிட்ட ரெசியூம் இல்லைன்னா ஆன்லைன்லேயே வித்தின் 10 to 15 minutes ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான ப்ரொஃபஷனல் ரெசியூமை ஜஸ்ட் 15 minutes ஈஸியாகவே இந்த ரெசியூம் ஜீனியஸ் வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் பாருங்கள், டாப் கம்பெனி கூட டைப் பண்ணிக்கிறாங்க, அதாவது அடிடாஸ், அமேசான், ஆடி இது போல் ஃபேமஸான கம்பெனி கூட டைப் பண்ணிக்கிறாங்க. ஆன்லைனில் நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நல்ல ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டஸ்ட் பிளேட் வெப்சைட்லையும் 5 rating கொடுத்து 19,000 பீப்புள்ஸ்க்கு மேலே எக்ஸலண்ட்டும் கூட மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் ஃப்ரெஷருக்கான ரெசியூம் டெம்ப்ளேட்டும் அவைலபிள் இருக்குது, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ரெசியூம் டெம்ப்ளேட்டும் அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கான டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிட்டால் போதும், உங்களுக்கான ரெசியூம் க்ரியேட் ஆயிரும். அந்த ரெசியூமை நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம், PDF டாக்குமெண்ட்டாகவும் சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெசியூம் க்ரியேட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. ஒன்ஸ் நீங்கள் இந்த அட்டாச்மெண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கான ரெசியூமை நீங்கள் அப்லோட் பண்ணதும் நெக்ஸ்ட் டேட்டா ஓவர்வியூவில் இவ்வளோ நேரம் நீங்கள் என்டர் பண்ணிக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ஓவர்வியூ பார்த்துட்டு இந்த ப்ரீ ஸ்க்ரீன் கொஸ்டினரி அப்படிங்கிற இந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கான பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதாவது நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிறீங்களா, இல்லை நெக்ஸ்ட் உங்களோட கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸில் எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டில் 20 hours பர் வீக்கில் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் எஸ்என் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள்கிட்ட இமெயில் ஐடி அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களோட ஆன்சரை நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுங்க. ஃபைனலாக நீங்கள் இந்த 8 steps இருக்கிற உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதும் வித்தின் 1 week உங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கான கூகுள் ரிசர்ச் ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடான நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணும்போது இந்த வெப்சைட் பர் ஹவருக்கு $10 to $15 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் ஏர்ன் பண்ண பேமெண்ட்டை டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற பேமெண்ட் எல்லாமே எவ்ரி மந்த் 15th உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த வித டிலேவும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. இது போல் ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் வந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.